அதுதான் முன்னோடி. அதுக்கு பிறகுதான் மத்தமொத்த போர்கள் எல்லாம் நடந்தது என்று அவர்களே மறுக்க முடியாத ஒரு வரலாறு நம்முடைய வரலாறு. அப்ப இந்த நாட்டு விடுதலைக்கு அவ்வளவு பெரிய தியாகங்களை நம்ம செய்திருக்கிறோம். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் ஒரு தேசிய ராணுவத்தை உண்டாக்குறார். இந்த வெள்ளக்காரன விரட்டணமாக இருந்தால் அதுக்கு என்ன வேணும்? ராணுவம் வேணும். சும்மா அஹிம்சை உண்ணாவிரதம்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அவர் நினைக்கிறார் என்று நினைத்து அவர் ராணுவத்தை உண்டாக்குறதுக்கு பணம் வேணுமா இல்லையா? வெள்ளக்காரனை எதிர்த்து நம்ம ராணுவத்தை உண்டாக்குவதாக இருந்தால் அவனுக்கு நிகரான ஆயுதங்கள் நமக்கு தேவை, ஆயுதங்களை வாங்குவதற்கு பணம் தேவை என்பதற்காக வேண்டி அவர் பர்மாவுக்கு போறார். பர்மா எல்லாம் ஒரே உருளக்கார நாடுதான், எல்லாம் அதுவும் இருந்தது ஒரே நாடுதான், அவனுடைய நாடுதான் அது. பர்மாவுக்கு போய் ரங்கூன்ல போய் அங்க ஒரு ஹபீப் வல்லல் ஹபீப் அவர் மொத்த சொத்தையும் கொடுக்கிறார். இந்த ஆயுதம் வாங்கிக்கன்னு சொல்லி பாரதி யாரு கப்பல் வாங்குறக்கா விளம்பரம் கொடுக்கிறாருங்க. கப்பல் வாங்க வேண்டி இருக்கு, உங்களால ஏண்ட தாங்க இந்திய ஆண்ட பத்திரிகையில செய்யறாரு, விளம்பரம் கொடுக்கிறாரு. அந்த பேப்பர் கட்டிங் இப்பவும் இருக்கு, ஜெராக்ஸ் நீங்க வாங்கிக்கலாம். அதுல என்ன போட்டிருக்காங்க பேப்பர் கட்டிங்ல? ராமசாமி முதலியாரு காலனா, காலனா காலனா எவ்வளவு? ஒரு அணாங்கிறது 6 பைசா, காலனா 1.5 பைசா. அவர் கொடுத்த கப்பல் வாங்குற கொடுக்குற நன் கூட கப்பல் வாங்க நன்ற கூட அவர் காலனா, இவர் அரைக்காலனா, இவர் அரை அரைக்காலனா, இப்படி அணா கணக்குல என்ன செய்யறான் கப்பல் கப்பல் ஓட்டுறதுக்கு கேட்கும் பொழுது இப்படி கொடுத்தாங்க. வள்ளல் ஹபி மொத்த சொத்தையும் கொடுக்கறான், பல கோடிக்கு, இந்த 176,000 கோடிங்கிறானுல, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அதை தாண்டன தொகை. ஒரு ராணுவத்தை உண்டாக்குவதற்கு தேவையான அத்தனை பணத்தையும் ஒரு முஸ்லீம் கொடுக்கிறான். அதில் தான் தேசிய ராணுவத்தை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அமைக்கிறார். அவர் வாங்கிய பீரங்கிகள் இருந்து துப்பாக்கியில் இருந்து எல்லாமே அந்த வள்ளல் ஹபீபுடைய பணம். அப்ப ஆயுதங்களுக்கு முழுவதும் அள்ளி கொடுத்த ஒரு சமுதாயம் யாரு? நாங்க. இன்னைக்கு என்ன சொல்றாரு மிஸ்ரா, என்ன சொல்றாரு நீதிபதி ராஜேந்திர சச்சார், என்ன சொல்றாரு? வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ற சமுதாயத்தில் 35% நீங்க, மற்றவங்க 20% இருக்கான். ஏழைகள் எடுத்த மத்த சமுதாயத்தில் 120 பேரு, உங்க சமுதாயத்தில் 35 பேருங்கிறான். யாரு அள்ளி அள்ளி கொடுத்து தேசத்துக்கு ஆண்டு மொத்த சொத்தையும் கொடுத்தானே, அந்த சமுதாயத்தில் இந்த நிலையில் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். அப்ப பணத்தாலும் அப்படிதான் செய்திருக்கிறோம். இந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய மந்திரி சபையில அவர் அரசாங்க தமக்கு மந்திரி சபை வைக்கிறாரு, 20 பேர் கொண்ட மந்திரி சபை, 5 பேர் முஸ்லீம். அப்ப எத்தனை சதவீதம்? 20 கஞ்சினா எத்தனை? 25%. 20ல் கால்வாசி, 20 அமைச்சர்களை நேதாஜி வந்து நாங்க தான் அரசாங்கம் அமைக்கிறாரு, நீ கவர்மெண்ட் இல்லடா, நாங்க தான் கவர்மெண்ட், 20 மந்திரி, அதுல 5 முஸ்லீம். அப்ப 25% கொடுக்கிற அளவுக்கு நேதாஜியுடைய படையில் ராணுவத்தில் நம்ம இருந்த 25 கொடுக்கிற இடஒதுக்கீடு 1.5. ராணுவத்தில் போய் சாகுறதுக்கு எவ்வளவு பேரு? 25%. 25% பேர் நேதாஜியில் சேர்ந்து உயிரை கொடுக்கறான். அப்படி தியாகத்திற்கெல்லாம் நாங்கள் தேவைப்பட்டோம். கல்வி கூடத்தில் இடம் கொடுறான்னு 1.5, வேலை கொடுறான்னு 6 வாங்கிக்கிறியாங்கிறான். அப்ப எவ்வளவு பெரிய திட்டமிட்ட ஒரு புறக்கணிப்பு நமக்கு செய்யப்படுகிறது, இதை நீங்க பார்க்கணும். அந்த நாட்டை வந்து ஆண்டோம், நம்ம தான் ஆண்டோம். அப்ப ஆண்டதுக்கு பிறகு விட்டுட்ட பிறகு மீட்பதற்கு இவ்வளவு தியாகம் பண்றாங்களே, இவங்க என்ன செஞ்சிருக்கணும்? என்ன சமுதாயம் இது? மீட்பதற்காக நம்மளெல்லாம் மிஞ்சி மிஞ்சிக்கிட்டு போய் சாகுறாங்களே, மிஞ்சி மிஞ்சிக்கிட்டு போய் உயிரை கொடுக்கறாங்களே என்று இந்த சமுதாயத்தின் மீது அக்கறையும் பரிதாபமும் வரணுமா? வெறுப்பு வரணுமா? வெறுப்பு வந்திருக்கிறது. இந்த சமுதாயத்துக்கு நன்றி செலுத்தணுமா? ஒதுக்கி தள்ளணுமா? ஒதுக்கி தள்ளி கொண்டிருக்கிறார்கள், இந்த சமுதாயத்தை ஒதுக்கி தள்ளுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இருவகையான போராட்டங்கள் நாட்டில் நடந்தன. ஒன்னு நேதாஜி பாணியிலான போராட்டம். நேதாஜி பாணின்னா வெள்ளக்காரனை கொல்றது, அடிக்கிறது, ரயில கவுக்கிறது, அரசாங்க சொத்துக்களை தீ வச்சு கொளுத்துறது, வெள்ளக்காரனுக்கு பயம் உண்டாக்குறது, ரோட்டை நடமாட முடியாம ஆக்குறது, இது நேதாஜியுடைய படை. அதுலயும் நாம தான் 25% இருந்தோம். அதுல உள்ள மந்திரிகள் யாரு? முஸ்லிம்கள் தான். அதுல உள்ள தளபதிகளாக இருந்தார்கள், கர்னல்களாக இருந்தார்கள். இன்னொரு போராட்டம் என்ன? காந்தி வழியிலான அகிம்சை போராட்டம். அவர் ஆயுதம் தூக்க மாட்டாரு, தன்னைத்தானே வருத்திக் கொள்வார். சில நம்ம இப்ப செய்யற முடியல ஜனநாயக நாட்டில், அந்த மாதிரியான ஒரு போராட்டங்கள் உண்ணாவிரதம், அது மாதிரி ஆர்ப்பாட்டம், போராட்டம், மறியல், இது மாதிரியான நடவடிக்கைகள் மூலமாக காந்தி ஒரு பக்கம் சில நடவடிக்கைகள் எடுத்தார். அவர் எடுத்த நடவடிக்கை என்ன? வெள்ளக்காரன்கிட்ட கல்வியை படிக்காது, படிச்சுக்கிட்டு இருந்தவன் வெளியவா,
படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க என்ன செய்ய கல்வி கொடுத்த விட்டு வெளியே வாண்டார். வெள்ளக்காரன் வேலை பார்த்தியா வேலை ரிசைன்மெண்ட் போண்டார். இது எவன் கேட்டான்? காந்தி சொன்னதை யாரு கேட்டிருக்கனு? அந்த உயர் சாதி மக்கள் கேட்டிருக்க வேண்டும். உயர் சாதி மக்கள் கேட்டிருந்தார்களே ஆனால் நாடு விடுதலை அடையும் பொழுது அந்த மக்கள் இவ்வளவு அனுபவித்திருப்பார்களா? இவ்வளவு பதவிகளை அதிகாரத்தின் கையில் வைத்திருப்பார்களா? இல்ல. அத ஒரு பட்டியல சொல்றாங்க. என்ன சொல்றாருன்னு கேட்டா அவர் குஷ்வந்த் சிங் தான் சொல்றாரு, இந்தியாவில் உள்ள வேலை வாய்ப்புல 44% அவங்க அனுபவிக்கிறாங்க. 44 எப்படி அனுபவிப்பாங்க? 3% இருக்கிறவங்க காந்தி சொல்ல கேட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு போயிருந்தார்களே ஆனால் அந்த குஷ்வந்த் சிங் எழுதும் போது 44% அனுபவிக்க முடியுமா? இப்படி பட்டியல் போட்டு சொல்றாரு, இவ்வளவு அனுபவிக்கிறாங்க. நமக்கு என்ன கிடைக்குது? 2-3 கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு காரணம் என்ன? இது ஏன் இந்த மாதிரி ஏற்பட்டது? அப்ப வெள்ளக்காரனை எதிர்த்து போராடணும் காந்தி சொல்லும் போது கேட்க மாட்டேன்ட்டான். வேலையை விட்டுலாம் நம்ம தான், தொழிலை விட்டுலாம் நம்ம தான், படிப்பை விட்டுலாம் நம்ம தான். உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக நீங்க எல்லாம் அறிந்து வைத்திருக்கிற ஒரு வரலாறே சொல்றேன் கேளுங்க. நம்ம நாட்டில் நமக்கு தெரிஞ்சு இங்க ஒரு 50 வயசுக்கு மேல உள்ளவங்க இருந்தா அவங்களுக்கு இந்த வரலாறு தெரியும். இந்த திராவிட இயக்கத்தினுடைய திமுக ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, பெரியார் அண்ணா இவங்க எல்லாம் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அந்த வரலாறு தெரியும். அந்த வரலாறுல எடுத்து பார்த்தீர்களே ஆனால் அவங்களோடு சேர்ந்து பணியாற்றவர் காகிதம் இல்லை. உங்களுக்கு தெரியும் காகிதம் இல்லத்தவர்கள் முஸ்லீம் லீகுடைய தலைவர் அவரு. இந்த அண்ணா கருணாநிதி மதியழகன் அன்பழகன் இவங்களோடலாம் சேர்ந்து களமிறங்கி போராடினவர். இந்த திராவிட தலைவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே பெரிய பெரிய பட்டதாரியா இருப்பாங்க. கருணாநிதி தவிர அவர் மாத்திரம் தான் SSLC ஃபெயில். பாக்கி எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் 2 MA 3 MA படிச்சவனா இருப்பான். அன்பழகன் இருந்தாரு அவர் படிப்பாளி, நெடுஞ்சலியன் இருந்தாரு அவர் படிப்பாளி, அவருடைய தம்பி செழியன் இருந்தாரு அவரு படிப்பாளி, மதியழகன் இருந்தாரு அவர் பட்டதாரி, மதியழகன் தம்பி கிருஷ்ணசாமி இருந்தாரு அவர் பட்டதாரி, சம்பத் இருந்தாரு அண்ணா இருந்தாரு, எல்லாருமே பட்டதாரிகள். காகிதம் இல்லத்திற்கான தெரியுமா? காந்தி சொல்ல கேட்டு பாதியில் விட்டு விடியான்ட்டார். காகிதம் இல்லத்து திருநெல்வேலியில் படிக்கிறார் பாளையங்கோட்டையில, யாரும் படிக்காதன்னு உங்களுக்கு முடியாந்துட்டாரு. அப்ப பட்டம் இல்லாம இவர் இருக்காரு. மற்ற சமுதாய தலைவர்கள்லாம் 2 MA 3 MA பட்டத்தோட அரசியல் இருக்கிறாங்க. அப்ப யார் தியாகம் செஞ்சாங்க? உதாரணம் வழங்குதா? உத்தரம் தியாகம் செய்யல. யாரும் காந்தியுடைய சொல்லை கேட்டு படிக்காமல் இருந்தால் அன்பழகன் பட்டதாரியா இருப்பாரா? நெடுஞ்சிலை பட்டதாரியா இருந்திருப்பாரா? ஒவ்வொரு சமுதாயத்திலும் அந்த மாதிரி இருந்திருக்க மாட்டார்கள். அப்ப நம்ம மட்டும்தான் அதை தியாகம் பண்ணணும், வேலையை தியாகம் பண்ணணும். பலவிதமான பட்டங்களை கொடுத்தான். பகதூர் ஷா பட்டம், ராவ் பகதூர் பட்டம், கான் பகதூர் பட்டம், இந்த மாதிரியான பட்டங்கள் எல்லாம் கொடுத்தான். அந்த பட்டங்களையும் வேணாம் தொடர்ந்த சமுதாயம் யாரு நம்ம எல்லாத்தையும் போட்டுட்டோம். அப்ப காந்தி சொன்னார் என்பதற்காக வேண்டி இந்த மாதிரி வேலைகளை நம்ம தான் செஞ்சோம். எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னா அவன் வேலை தர்றான். வெள்ளக்காரன் நமக்கு என்ன செய்யறான்? வேலை தர்றான். வெள்ளக்காரன் வேலை தரும் பொழுது அந்த வேலையை வந்து பயன்படுத்தணுமா? வெள்ளக்காரன் படிக்க வாய்ப்பு தர்றான், நம்ம பயன்படுத்தணுமா? இல்ல. அப்ப வெள்ளக்காரன் வந்து நமக்கு வேலை வாய்ப்பு தர்றான், நம்ம சமுதாயம் என்ன முடிவு எடுக்குது? வெள்ளக்காரன் படிப்பு எங்களுக்கு வேண்டாம், ஆங்கிலம் படிக்கிறது ஹராமு, அவன் படுறாங்கிறான், நம்ம வேணாங்கிறோம். அதே மாதிரி வெள்ளக்காரன் வேலை தர்றான், இருக்கிற வேலையை விட்டு ராஜினாமா பண்ணி ஓடுறோம், உன் வேலை எனக்கு வேணாம், உனக்கு அடிமை வேலை பார்க்க நாங்க தயாரா இல்ல, இப்படி நம்ம போறோம். இப்ப இதனால என்ன ஆச்சு தெரியுமா? மற்ற சமுதாயங்கள் எல்லாம் பேருக்கு வெள்ளக்காரனை எதிர்த்து கொண்டு அவங்க பதவியில் இருந்தார்கள், பேருக்கு வெள்ளக்காரனை எதிர்த்து கொண்டு அவர்கள் வந்து படித்தார்கள், பேருக்கு வெள்ளக்காரனை எதிர்த்து கொண்டு இந்த நாட்டில் உள்ள எல்லா விதமான வெள்ளையனுடைய தீமைகளுக்கும் துணையாக நின்றார்கள். நம்ம என்ன செஞ்சோம்? வெள்ளக்காரனை எதிர்க்கிறோங்கிற பேர்ல இருக்கிற படிப்பை இழந்தோம், இருக்கிற வேலை வாய்ப்பை இழந்தோம். அதனாலதான் படிக்காத சமுதாயம். படிக்காம இருக்கிற காரணம் என்ன? இந்த நாடு விடுதலையாக வேண்டும் என்பதற்காக வேண்டி வெள்ளக்காரன் எங்களுக்கு தந்தா நாங்க என்ன செஞ்சோம்? வேணாண்டோம். வெள்ளக்காரன் வேலை தர்றான், வேணாண்டோம். வெள்ளக்காரன் படிப்பு தர்றேங்கிறான், வேணாண்டோம். அன்னைக்கு நம்ம படித்து இருந்தோமையானால், இவர்களை நம்பி இந்த சுதந்திர போராட்டம் ஏமாறாம இருந்தோமையானால், வெள்ளக்காரன் நாட்டை விட்டு போகும் பொழுது ஒரு முக்காவாசி இடத்துல நம்ம உட்கார்ந்துருப்போம், எல்லா அதிகாரத்தையும் நம்ம இருப்போம், அதனுடைய தொடர்ச்சியா நம்ம புள்ள வந்திருப்பான், அதனுடைய தொடர்ச்சியா நம்ம பேரப்புள்ள வந்திருப்பான். பல தலைமுறைகளாக நம்ம தான் இணைஞ்சிருப்போம் அந்த சீட்ல உட்கார்ந்து அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்களே, அந்த இடத்தில் நமக்கும் தொடர்ச்சி இருந்திருக்கும். அந்த சீட்ல கலெக்டரா உட்கார்ந்து இருக்கிறேன்னா
காந்தி சொன்னான் ஓடியான்ட்டேன், ஏன் பிள்ளை கலெக்டரா வருவான்? அப்ப பாரம்பரிய ஏற்பாடு வேலை கொடுப்பாங்க போலாம், அப்ப வேலை இருந்தா பையனை கொடுப்பாங்க, இப்ப மாத்திட்டாங்க. இப்ப அப்ப எப்படி வேலையெல்லாம் அவர் வேலையில் இருந்தா மகனுக்கு கிடைக்கும், அப்புறம் பேரப்பிள்ளை கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் மற்றவங்க எல்லாம் சீட்ல உட்கார்ந்துருந்தாங்க பாருங்க, அவங்க தொடர்ச்சி அனுபவிச்சாங்க. வெள்ளக்காரனத்தையும் வேலையை பார்த்தாங்க. சுதந்திரம் வந்த பிறகு அவங்க தான், அதுக்கடுத்து அவங்க தான், அதுக்கடுத்து அவங்க தான், இப்படி தொடர்ச்சியாக அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். நாம தெருவில் தூக்கி போட்டாங்க, கிணத்துல குளத்துல தூக்கி போட்ட மீன் மாதிரி துடி துடி செத்து போயிட்டோம் நம்மளும். அப்ப இந்த மாதிரி நாட்டுக்காக வேண்டி வெள்ளையனை எதிர்த்து உசுரை கொடுத்தோம், அதே மாதிரி வேலை இழந்தோம், கல்வி இழந்தோம். இந்த சமுதாயத்தின் மீது பரிதாபப்படணுமா, அதிகமா கொடுக்கணுமா, அதிகமா நன்றி செலுத்தணுமா? இந்த மன்மோகன் சிங் இன்னைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், நேர் அனுபவித்தார் என்று சொன்னால், இடையில பல பேர் அனுபவித்தார் என்று சொன்னால், அதெல்லாம் நாங்க வாங்கி கொடுத்தது. எங்க சீட்டு எங்க உழைப்பு இல்லை என்று சொன்னால் இன்னும் மோகன் பேட்டனுடைய வாரிசுகள் தான் உட்கார்ந்துட்டு இருப்பான். நாங்க விரட்டி அடித்த காரணத்தினால்தான் இந்த சீட்டு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இதை விளங்காம சுதந்திர இந்தியாவில் நமக்கு என்ன பண்ணா, இத முக்கியமான பாயிண்ட், இவ்வளவு தியாகம் பண்ணி எதனால் இந்த நிலை நமக்கு ஏற்பட்டது என்று சொன்னால், வெள்ளக்காரன் பாக்கிறான். வெள்ளக்காரன் என்ன செய்யறான், இவங்கதான் ரொம்ப ஓவரா சொல்றாங்க. யாரு சொல்றா? மற்ற சமுதாயம் ஃபார்மாலிட்டிக்கு எதிர்ப்பு காட்டுது, இவங்க ஓவரா காட்டுறாங்க. மத அடிப்படையில் எதிர்க்கிறாங்க, பள்ளிவாசல்லாம் எதிர்க்கிறாங்க, வேலையெல்லாம் விட்டு ஓடுறாங்க, ஆங்கிலம் படிக்கிற ஹராமுங்கிறாங்க, பேண்ட் போடுறது ஹராமுண்டாங்க. பேண்ட் அவன் தான் போட்டான். அந்த காலத்தில் என்ன உத்தரவு போட்டாங்க நம்ம உலமாக்கள்லாம், பேண்ட் போடுறது ஹராமு. நம்ம சமத் சாஹிப் இருந்தார்ல முஸ்லீம் லீக் தலைவர், அவங்க வாப்பா வந்து அப்துல் ஹமீது பாக்கவி, அவர் குரான தமிழாக்கம் பண்ணவர், முதல் குரான் தமிழாக்கம் தான் பண்ணார், மார்க் அறிஞர். அவர் என்ன பண்ணார் தெரியுமா, எப்படி இருந்தாங்கன்னு பாக்குற உதாரணத்துக்கு வேண்டிய எப்படி எல்லாம் இருந்திருக்கிறார்கள். அவர் என்ன செய்யறாரு, உளமாக்களுக்கு ஒரு கட்டளை போடுறாரு, எந்த கல்யாணத்திலேயாவது மாப்பிள கதர் ஆடை உடுத்தவில்லை என்றால் அந்த கல்யாணத்துக்கு போவாதீங்க. நம்ம வரதட்சணைக்கு சொல்றதுக்கு கேட்க மாட்டேங்கிறாங்க, வரதட்சணை அனாச்சாரம் நடக்குது அதுக்கு போவாதே கேட்க மாட்டேங்கிறாங்க. அன்றைக்கு என்ன செஞ்சார்கள்னா, கதர் தான் இந்தியா, ஏன்னா அவனுடைய டிரெஸ் கதர் என்பது உள்ளூரில் தயாரி சுதேசி தயாரிப்பு, நம்ம நாட்டில் தயாரிக்கிற ஆடையத்தான் உடுத்தவன். கதர்னா சாக்கு மாதிரி இருக்கு, கைத்தறி காட்டையில் நூல்த்து கைனால செய்யறது, மிஷின் தயாரி ஒன்றாக முடியுமா? அப்ப கைத்தறியில் செய்யப்பட்ட ஒரு ஆடையாக இருந்தால் அது அணிவதற்கே பொருத்தமாக இருக்காது, ரொம்ப முரட்டுத்தனமாக இருக்கும், சாக்கில பாதின்னு வச்சுக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கும், அதை சட்டையா போட்டுக்கிற முடியுமா? ஆனாலும் தேசபக்தி முத்தி போய் எல்லாரும் போட்டார்கள். அதிகமான மக்கள் என்னஞ்சாங்க, கதர் சட்டையை போட்டார்கள், கதர் ஆடையை உண்டாக்கினார்கள். அதை இவர் எப்படி நம்ம தேசபக்தியில் முத்தி போயிருந்தோம்னா, வேற எவனாச்சு எந்த மதத்தில் உள்ள ஒரு மத குருவாச்சு இந்த கதர் போடாம கோயில்ல கல்யாணம் பண்ண வந்தா கல்யாணம் பண்ணி வைக்கான்னு சொன்னானா? சொல்லல. கதர் எல்லாத்துக்கும் உள்ளதானே, கதர் நம்ம நாட்டுடைய ஆடை, உள்நாட்டு தயாரிப்பு, வெள்ளக்காரன் ட்ரெஸ் வேணாம், அவனை சம்பாதிக்க இடம் கொடுக்க கூடாது, முடிவு எடுத்தீங்க. முடிவு நாங்க எடுக்கல, காஞ்சிதான் எடுத்தாரு முடிவு, முஸ்லீமா எடுத்தா கதர் ஆடை அணியனுங்கிற பாலிசி எடுத்து நாங்களா? காந்தியா? காந்தி எடுத்தாரு. அப்ப காந்தி எடுத்தால் யார் கேட்கணும்? அந்த